Homer Premium Shirts. உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி GT Holidays. கால் பண்ணுங்க 9940882200. கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடெண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultationஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். CanNext கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். சாய் வித் சித்ரா. இன்றைய சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற கலைஞர் தலைவாசல் விஜய். கடந்த 30 ஆண்டுகளாக தமிழ் சினிமாவிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற தலைவாசல் விஜய் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் அறிந்த ஒரு நடிகர். தென்னிந்திய திரைப்படங்கள் தவிர பல இந்தி திரைப்படங்களும் நடித்துள்ள இவர் தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகர்கள் பலரோடு இணைந்து நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர். திரையுலகிலே அடியெடுத்து வைத்த போது தான் சந்தித்த போராட்டங்களை பற்றி, அதற்கு பின்னாலே பல மொழி படங்களிலே நடித்த போது தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பற்றியும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் தலைவாசல் விஜய். சாய் வித் சித்ரா. வணக்கம். வணக்கம் சித்ரா சார். நடிப்பு மேலே உங்களுக்கு இப்படி ஒரு தீரா காதல் வருவதற்கு காரணம் அமைஞ்சது எது? அந்த நடக்கும்போது அந்த விஷயங்களே நம்மளுக்கு வந்து பிடிச்சி நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது தான் அது. பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சுட்டு ஒரு கம்பல்ஷனில் பண்ண கோர்ஸ் அது, எனக்கு பிடிச்சி பண்ணாத கோர்ஸ் அது. இது முடிச்சுட்டு நம்மளுக்கு எங்கேயும் வேலை கிடைக்காது, இந்த மேத்தமெட்டிக்ஸை வச்சு நம்மளுக்கு யாராவது சம்பளம் கொடுத்தாங்கன்னா அது வந்து சத்தியமாக நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம வேறு ஏதாவது பிடிச்சதை பண்ணணும் அப்படின்ற ஒரு தேடல் ஒன்று இருந்தது. ஸோ அந்த தேடல் வந்து என்ன ஆச்சு, என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன்னா நம்ம வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணுமா இல்லை ஸ்போர்ட்ஸில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஸ்போர்ட்ஸ் மேனாக போகணுமா, ஒன்றும் புரியாத காலகட்டத்தில் வந்து அங்கங்கே போயிட்டு வர்றதுக்கு நம்மளுக்கு ஒரு யூ நீட் அ மீடியம் இல்லை. அது வந்து அந்த பீரியடில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கலைஞர் இருக்க அவர் வந்து சிஎம்மாக இருக்கும்பொழுது இந்த 15 ரூபாய் பஸ் பாஸ் ஒன்று இருக்குது. ஆமாம். ஸோ அந்த 15 ரூபாய் பஸ் பாஸு மாதத்துக்கு 15 ரூபீஸ் அதை வாங்கினோம்னா எங்கே வேணாலும் ஏறலாம், எத்தனை வாட்டி வேணாலும் போகலாம் வரலாம். ஸோ அதுதான் எனக்கு எய்மாக இருந்தது ஒழிய, பட் டிகிரியும் முடிச்சுட்டோம் என்ன பண்ணலான் போது திரைப்படையில் கல்லூரியில் வந்து சேரலாம், அங்கே 150 ரூபாய் தான் ஃபீஸு அப்படின்னு என் நண்பன் சுந்தர் சொன்னான், மீனாட்சி சுந்தரம் இப்போது இந்த சர்பேட்டாவில் பண்ணியிருக்காங்க. அவன் சொன்னால் சரி போகலாம் வாடான்னா அப்போ எனக்கு நிறைய முடிவு இருக்கும். அவங்க அப்பா வந்து ஹி வாஸ் ரிட்டையர்டு கலெக்டர் ஐ திங்க். அவங்க அம்மா வந்து சொன்னாங்க இது மாதிரி இவன் வந்து சினிமாவில் போகிறான்னா கூட ஏதோ ஒரு நியாயம் இருக்குடா, நீ என்னடா போய் சினிமா இன்ஸ்டியூட்டில் போய் என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டு அவன் எதுவும் சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இன்ஸ்டியூட் போனோம். இன்ஸ்டியூட் போய் சீட்டு கிடச்சிருச்சு எனக்கு, அவனுக்கு கிடைக்கல. ஸோ அந்த சீட்டு கிடச்சது சந்தோஷம் வந்து எனக்கு 15 ரூபாய் பஸ் பாஸ் இன்னும் 12 மாதத்துக்கு எனக்கு கிடைக்கும்ன்ற சந்தோஷம் தான் ஜாஸ்தியாக இருந்தது எனக்கு. பட் என்னென்னா என்னுடைய ஒரு டெண்டன்சி சித்ரா சார், நான் ஏதாவது ஒரு ஒர்க்கு போனேன்னா எந்த ஒர்க்காக இருக்கணும் அதில் என்னுடைய 100% ஈடுபாடை நான் கொடுத்துருவேன். ஸோ அந்த வகையில் அந்த திரைப்பட கல்லூரியில் சேரும்பொழுது ஆக்டிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணி புதுசாக இருந்தது எல்லாமே எனக்கு. ஸோ புதுசாக இருக்கும்பொழுது அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, அந்த இன்ட்ரெஸ்ட்டில் அதை கற்றுக்கிட்டு ஐ காட் த பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் தட் டைம். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ கேம் இன் டு ஆக்டிங். நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து ரத்தத்தில் வந்து நடிப்பு இருக்குது அதெல்லாம் இன்னும் சார் ஹானஸ்டாக. திரைப்பட கல்லூரியில் உங்களோட படித்த மாணவர்கள்லாம் யார் யார்? இன்றைக்கி இருக்கிற முக்கால்வாசி பேர், அதாவது ஃபுல் பேட்ச் பார்த்தீங்கன்னா, நடிப்பு என் கூட படித்தது வந்து ரகுவரன் என்னுடைய பேட்ச் படித்தான். அதுக்கப்புறம் கலைராணி, இப்போ காஸ்டிங் டைரக்டராக இருக்கானே கிருஷ்ணகுமார்னு சொல்லிட்டு, அவன் பேர் இப்போ வந்து மனோஜ் கிருஷ்ணா. அதுக்கப்புறம் வசந்த் இறந்துட்டான், சுதாகர் இந்த விஜயகாந்த் சார் படம் பண்ணாப்புல ஒன்று சின்ன கவுண்டரில். அதுக்கப்புறம் சமீபமாக இறந்தார் தியாகராஜன், அவரும் வந்து நாங்கள் படிக்கும்போது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு, டைரக்ஷன் ஸ்டூடெண்ட். ஆமாம். அவருடைய மனைவி வந்து ஷாமலான்னு சொல்லிவிட்டு அவங்க எங்களுடைய ஆக்டிங் பேட்ச் ஸ்டூடெண்ட்டு. இதை தவிர்த்து ராஜீவ் மேனன், ஆபாவானன், அதுக்கப்புறம் நித்யானந்தம், ராஜா ரவி, அப்புறம் சவுண்டில் மனோகரன் சொல்லிட்டு NSDயில் வந்து இப்போ தான் ரிட்டையர் ஆனாங்க, ஹி வாஸ் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இன் நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா டெல்லி. ஸோ இவங்க எல்லாமே அந்த பேட்ச் தான். ஸோ சினிமோட்டோகிராஃபர்ஸ் ஆவட் சினிமோட்டோகிராஃபிலே எக்கச்சக்க பேர். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவியரசு, அதுக்கப்புறம் வந்து அல்ஃபோன்ஸ் ராய் ஹூ இஸ் நேஷனல் ஜியோகிராஃபியில் லாட் ஆஃப் பீப்புள் சார், தட் வாஸ் அ வெரி குட் பேட்ச். நீங்கள் திரைப்பட பயிற்சி கல்வியில் படிக்கும்போது இதில் யாரோடலாம் உங்களுக்கு நல்ல நட்பு இருந்தது?
எல்லாரோடையுமே ஒரு நல்ல நட்பாக தான் இருக்கும் சார். காரணம் வந்து அந்த ஒரு வருஷம் திரைப்பட கல்லூரியில் வந்து நடிப்பு பயிற்சி, அந்த ஒரு வருஷ கோர்ஸில் இந்த டைரக்ஷன் 3 இயர்ஸ் பண்ணுவாங்கல்ல, சினிமோட்டோகிராஃபி 3 இயர்ஸ் பண்ணுவாங்க, ப்ராசஸிங் சவுண்டு எல்லாமே. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து தே ஹாவ் டு மேக் அ ஃபிலிம். ஒன்று வந்து கண்டினியூட்டியாக இருக்கும், இன்னொன்று வந்து மிஸ்ஆன்சீனாக இருக்கும், இன்னொன்று டிப்ளமா ஃபிலிம், இன்னொன்று கலர் எக்ஸ்போஷர். ஒரு 500 ஃபீட் கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு சாங் பண்ணணும். அதனால் கிட்டத்தட்ட எல்லாரோடையுமே வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்கும். இதில் வந்து ஆழமான நட்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பேட்சில் வந்து ரகுவோட இருந்தேன். அவனுக்கு வந்து 7வது மனிதன் பிரேக் வர்ற வரைக்கும் ரகு, நான், அதுக்கப்புறம் சுதாகர், வசந்த், ரவிவர்மா, இவன் கிருஷ்ணகுமார், மனோஜன் இருக்கான இப்போ எல்லாமே உன்னை தான் சுற்றுவோம். டெக்னிக்கல் சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆபா, ஆக்சுவலி நான் இங்கே சொல்லக்கூடாது, பட் ஓகே இப்போ ஆயிடுச்சு, 30 வருஷம் ஆயிடுச்சு சார் சினிமாவில் வந்து. எனக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இல்லை, பட் ஆபா வந்து சீனியர். அவர் ஜைஜாண்டிக் பர்சனாலிட்டி. எனக்கு சினிமானாவே என்னன்னு தெரியாது, சினிமாவில் சம்மந்தப்பட்டவங்க என் குடும்பத்தில் யாருமே இல்லை. ஸோ அவர் ஒரு நாள் வந்து சொன்னார், இடையே மிஸ்ஆன் சீன் ஒன்று பண்ணுறோம் நம்ம, நீங்கள் இதில் ஒரு ட்ரக் அடிக்டாக பண்ணணும் அப்படின்னு. சரிங்க சார் அப்படின்னு சரின்னு சொன்னோன்னே ப்ரிப்பேர் பண்ணோம்ல சார் அதுக்கு. அந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது நம்மளுக்கு அந்த பிரெக்ட் மெத்தட் ஆக்டிங், ஸ்டானிஸ்லாவிஸ்கி அதெல்லாம் அப்படியே மண்டையில் இப்போ வந்து, சரி ஈவினிங் மிஸ்ஆன் சீன் பண்ணுறோம் நம்ம வந்து, இதில் ஏதாவது சூப்பராக பண்ணி ஆகணும்னு போது ஆபா வந்தார். வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 2 சாம்ஸ் 20 சிகரெட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் சார் அது, அது 2 பேக்கெட் கொடுத்துட்டு நீங்கள் காலையிலேருந்து ஈவினிங் 5 மணிக்கு ஷார்ட் எடுக்க போகிறோம் நம்ம, ஈவினிங் 5 மணி வரைக்கும், 5 மணிக்குள்ளே இது முடிச்சாகணும், அதுக்கப்புறம் டீ மொத்தம் தான் சாப்பிட்ணும், சாப்பாடு சாப்பிடக்கூடாது, இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்துடும் அப்படின்னாரு. நான் சரி ஓகே, ஃபைனல் இயர் டைரக்ஷன் ஸ்டூடெண்ட், ஒரு டிப்ளமா ஃபிலிம் எடுக்கிறாங்க ஒரே ஷார்ட்டு, சரின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் சார். சில சமயம் ஆபா இப்போ பார்த்தா கூட சொல்லுவேன், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சது இன்னும் முடிக்காமல் இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் என்னாச்சு, ஐ ஃபெல் டவுன் அன்கான்ஷியஸாக. பக்கத்துலேயே விஹெச்எஸ் இருந்தது, விஹெச்எஸில் போய் 2 பாட்டில் செல்லுன்னு ஏற்றிக்கிட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டில் சொல்லலை, பட் நவ் தே நோ தட் ஐ ஸ்மோக், பட் ஐ எம் நாட் அ பிக் ஸ்மோக்கர் ஆல்சோ, ஒகேஷ்னலி வென் ஐ வென் இட்ஸ் நீடட் ஐ ஸ்மோக். ஸோ எல்லாருமே எனக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லலாம், பட் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இந்த திரைப்படத்துறையில் வந்து கண்டினியூ பண்ணுமா அப்படின்னா, ஏன்னா வி டோன்ட் ட்ராவல் ஃபார் அ லாங் டைம் டுகெதர் இல்லை சித்ரா சார். கரெக்ட். நம்ம ஒரு படம் பண்ணும்போது அந்த படம் 2 மாதம் நடக்குதோ இல்லை 20 நாள் நடக்குதோ 3 மாதம் நடக்குதோ, அப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஒரு ட்ராவல் இருக்கும், அந்த ஒரு அன்யோன்யம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் தெரியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே க்ளோஸ் தான், எல்லாருமே க்ளோஸ் இல்லை தான், அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். அந்த திரைப்பட பயிற்சி கல்லூரியில் படித்து முடிச்சுட்டு வரும்போது ஒரு நடிகராக எந்த அளவு நீங்கள் முன்னேறி இருந்ததாக ஃபீல் பண்ணீங்க? அவார்டு கொடுத்தாங்க சார், பெஸ்ட் ஆக்டர் அவார்டு. ஸோ அது வாங்கின உடனே நைட் வந்து தூக்கம் இல்லை. ஓகே வி ஆல் ஹேட் அ லிட்டில் பிட் ஆஃப் பாட்டில் ஆஃப் பியர் ஆர் வாட் எவர் குடிச்சிட்டு வச்சுட்டு தூங்குறேன். எனக்கு கனவுல வந்து மணி சார், பாரதிராஜா சார், பாலச்சந்தர் சார் 3 பேர் வந்து நம்மளை கூப்பிடுவாங்க, நம்ம எந்த படத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணலாம், எந்த ப்ராஜெக்ட் வந்து ஒத்துக்கலாம், இதெல்லாம் மைண்டில் ஓடிட்டு இருக்கு சார். காலையில் எழுந்தேன், அந்த அவார்டு வாங்குறேன்னு ஒரு 48 மணி நேரம் நம்மளுக்கு அந்த ஹேங் ஓவர் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை, யாருமே கூப்பிடல. 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு. சைமில்டேனியஸாக என்னாச்சு, இந்த நாசர் வந்து எங்கள் அந்த பூக்காரத்தெரு வழியாக தான் போவான், சைதாப்பட்ட ஸ்டேஷன்லேருந்து டீச்சர்ஸ் காலேஜ் தாடன நகர் இருக்குல்ல, அது அங்கே போனால் தான் பஸ் உங்களுக்கு இன்ஸ்டியூட் போகிறதுக்கோ எங்கேயும் கிடைக்கும். அந்த பூக்காரத்தெருவில் தான் எங்கள் பாட்டி வீடு இருந்தது. ஸோ இவன் டெய்லி கிராஸ் பண்ணிட்டு போவான், நாங்கள் வெளியே வந்து வாசலில் நின்றுக்கிட்டு அப்படி லேசாக சைட் கிட்ட அடிச்சுட்டு இருக்கும்போது யாராவது ஒரு கேரக்டர் ரெகுலராக போயிட்டு இருக்கோம்ல, நம்மளே அறியாமல் ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ரெகுலராக அந்த டைமுக்கு நான் ஏதோ ஒரு 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 சாரி சார் அது ஒரு ஃபிகரை பார்க்கலான்னு சொல்லிட்டு நிற்கிற டைமில் தான் இவனும் கிராஸ் ஆவான். அந்த நேரத்தில் ஏதோ ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்து சின்னதாக அவனும் சிரிச்சா நானும் சிரித்தேன். தட் பிகேம் எ வெரி பியூட்டிஃபுல் லவ் ரிலேஷன்ஷிப். பார்த்தா அவனும் இன்ஸ்டியூட்டில் தான் சேர்றான், அவன் எனக்கு வந்து அடுத்த வருஷம் படித்தான். பட் அவன் அதுக்கு முன்னாடி வந்து ஃபிலிம் சேம்பரில் படித்தான். ஆமாம், சிரஞ்சீவி சாரோட படித்தான். ஸோ வி பிகேம் குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் த மோர் பிகாஸ் எங்கள் பாட்டியுடைய ஊர் வந்து செங்கல்பட்டு பக்கத்தில் கருங்குழி, இவனுக்கும் வந்து செங்கல்பட்டு. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஜெல்ட் வித் ஈச் அதர் அண்ட் ரொம்ப க்ளோஸ்ன்னு சொன்னால் அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் மனசுவிட்டு பேசுவேன் போவோம். ஸோ அவன் வந்து க்ளோஸாக இருந்தான், அவனை முடிச்சுட்டு வந்தான்
நான் என்ன பண்ணேன், திரைப்பட கல்லூரியில் முடிச்சுட்டு அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு சார், அருண் பாண்டி ராம்கி இவங்கெல்லாம் வந்து இன்னும் போராடிக்கிட்டு இருக்காங்க. நான் டிகிரி முடிச்சுட்டு திரைப்பட கல்லூரி வந்த உடனே நம்மளுக்கும் இதே கதி தான், நம்ம வேறு ஏதாவது ஒர்க்குக்கு நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் கேட்டரிங் காலேஜில் ஜாயின் பண்ணேன், பக்கத்து கேம்பஸ். ஆமாம், அங்கே ஜாயின் பண்ணும்போது தான் நாசர் அங்கே சேர்றான். நான் இன்னும் வந்து டிப்ளமா வந்து அன்கம்ப்ளீட் ஃபிலிமெல்லாம் இன்னும் இருக்கு யங் பேச்சிலேயே, அதெல்லாம் வந்து அப்பப்போ நடிச்சுட்டு போவேன். ஸோ அதில் நாசர் பரிச்சயமாகி அதுக்கப்புறம் அவனும் முடிச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து தேட ஆரம்பித்தோம். நானும் அவன் பப்ளு பிருத்விராஜ்னு மீனாட்சி சுந்தரம் நாலு பேரும் காலையில் 10 மணிக்கு மீனாட்சி சுந்தரம் இதுலேருந்து வருவான், கோடம்பாக்கத்துலேருந்து இவன் செங்கல்பட்டுலேருந்து வருவான். எங்கள் வீட்டில் தான் வந்து அசம்பிளி பாயிண்ட்டு. இங்கேருந்து நாங்கள் காசு இருந்தால் 18 பஸ் பிடிச்சி யூஎஸ்ஐஎஸ் போவோம், இல்லைனா டி நகரில் போய் எல்லா டைரக்டர் வீடு, கோடம்பாக்கம் போய் எல்லா டைரக்டர் வீட்டில் போயிட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் கொடுத்து பின்னாடி அட்ரஸ் எழுதி வர்றது வழக்கமாக வச்சுக்கிட்டோம். இது போச்சு சார், ஒரு 10 மாதம் 1 வருஷம் போச்சு, இது ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. இதில் என்னென்ன என்கரேஜ் பண்ணுறது, நாசர் அவங்க அப்பா மட்டும்தான். செங்கல்பட்டு நாங்கள் எப்போயாவது போனோம்னா அவர் எங்களுக்கு நல்லா சமைச்சு போட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கரலா கட்டை பாடி ஃபிட்டாக வச்சுருக்குன்னு அவர் தான் சொல்கிறேன்னா, அவர் ஒரு கூத்து கலைஞர். ஸோ அவர் மட்டும்தான் என்கரேஜ்மெண்ட் ஃபேக்டர், வேறு யார் வீட்டிலும் என்கரேஜ்மெண்ட் ஃபேக்டர் கிடையாது. ஸோ அங்கே அப்படி இருக்கும்பொழுது ஒரு பாயிண்ட்டில் நான் என்ன பண்ணேன், நாசர்கிட்ட, நாஸ் ஐ திங்க் இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது தான் ராஜீவ் மேனன் என்ன பண்ணால் ஒரு நாள் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி சந்திரலேகான்னு ஒரு டான்ஸர் இருக்காங்க, அவன் பேலே கற்றுக்கிட்டான் நாசர். ஸோ இவருக்கு பேலே, உனக்கு பேலே தெரியும்லடா, நீ வந்து ஜிம்னாஸ்டிக் எல்லாம் கற்றுக்கிட்டல, ஒய் டோன்ட் கோ அண்ட் சி சந்திரலேகா அப்படின்னா. சந்திரலேகா யாருன்னா, ஷீ இஸ் ஒன் ஆஃப் த டாப் கொரியோகிராஃபர் சார், அந்த ஒயிட் ஹேர் லேடி உங்களுக்கு தெரிஞ்சு. ஸோ சரின்னு சொல்லிட்டு பெசன் நகரில் போனோம். பெசன் நகரில் போகும்பொழுது அவங்க இருந்தாங்க உட்காந்துட்டு பக்கத்துலேயே இங்கிலீஷ் மெட்ராஸ் தியேட்டர் பாகிரதி நாராயணன் வாஸ் தேர், ஷீஸ் போத் ஆஃப் தெம் ஆர் நோ மோர் நவ். அதுக்கப்புறம் வித்யாமான்னு சொல்லிட்டு ஒரு வீணை ஸ்பெஷல், அவங்களும் இல்லைப்போ, அவங்க 3 பேர் உட்காந்துருந்தாங்க. நாங்கள் வந்து 2 பேரும் உள்ளே போனோம் சார். நீங்கள் சந்திராவை வந்து விஜுவலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படின்னு. நாங்கள் நேராக போயிட்டு, இவன் செங்கல்பட்டு நான் சைதாப்பேட்டை, இதுதான் எங்கள் பேக்ரவுண்டு. நேராக போயிட்டு, குட் ஈவினிங் மேடம் அப்படின்னு, டோன்ட் கால் மீ மேடம், கால் மீ சந்திரலேகான். அதுவே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஷாக், ஃபுல் வெல்ல முடியும் சார், இவ்வளோ பெரிய பொட்டு மையெல்லாம் வச்சுக்கிட்டு, அதாவது ஒரு விமன் அப்படின்னா ஒரு காளி அப்படின்னது அவங்க தான். சந்திரலேகான் கூப்பிட வரல எங்களுக்கு, எஸ் டெல்மி அப்படின்னாங்க. இன்னும் ராஜீவ் மேனன் ஹஸ் சென்டர்ஸ், ஸோ யூ ஆர் லுக்கிங் ஃபார் சம் பர்ஃபார்மர்ஸ், எஸ் வாட் டு யூ நோ அப்படின்னாங்க. ஐ டோல்ட் மேம் ஐ நோ ஜிம்னாஸ்டிக்ஸ், ஐ நோ சிலம்பம், ஐ நோ கலரி என்றோம், கேன் யூ டூ அப்படின்னாங்க. யா ஐ கேன் டூ அப்படி. அந்த தேட்டருக்குள்ளே போயிருக்கீங்களா சார்ங்க, அந்த பிரசனகர் உள்ளே வந்து இருக்கும்ல தேட்டர், அங்கே வந்து நான் காட்வில் கட் ஜிம்னாஸ்டிக் எல்லாம் பண்ணேன், ஃப்ளிப்பு சமாசோட்டெல்லாம் பண்ண உடனே சார் அந்த மாதிரி எழுந்து வந்து பாகிரதி நாராயணன் வந்து கட்டி பிடிச்சிட்டாங்க சார், ப்ராவோ ப்ராவோ ஆசம் சூப்பர் அப்படின்னா. எங்களுக்கு வந்து எங்கள் குடும்பத்தில் எங்கள் அம்மா எங்கள் தங்கச்சியை தவிர வேறு யாரை நாங்கள் வந்து தொட்டிருக்கோம், கட்டியெல்லாம் பிடிச்சது கிடையாது. நம்ம அந்த மாதிரி, நான் தப்பா ரைட்டான்னு சொல்ல வரல, வி ஆர் நாட் அந்த மாதிரி ஒரு இல்லையா. இப்படியே நிற்கிறேன் சார், இப்படி நின்று இப்படி பார்க்குறேன், நாசர் மூஞ்சி பேயறிஞ்சு போயிருக்கேன் வந்து. தேங்க்யூ மேம், யூ கால் மீ சந்திரா அப்படின்னாங்க. எஸ் வாட் கேன் யூ டூன்னாங்க, ஐ வில் டூ பேலே அப்படின்னா. பண்ணுறதுக்கு போகும்போது மச்சாதே இது செட் ஆகுதுறேன் எனக்கு அப்படின்னா, பண்டா போயிடுச்சு அவன் தான் பேலே ஏதோ பண்ணான், அவனையும் கட்டிப்பிடிச்சி பிராவோன்னாங்க. முடிச்ச உடனே வந்துட்டோம் 2 பேரும், யூ கம் தி சண்டே அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நாங்கள் 2 பேரும் பெசன்நகர் பஸ் ஸ்டாண்ட் வந்து 47A பிடிச்சி இங்கே வரணும். எங்கள் சேதாப்பேட்டை வந்து மெட்ரோ டீ ஸ்டான்னு ஒருத்தர் டீ சாப்பிடுவோம், அதுதான் எங்கள் இடம். அங்கே டீ சாப்பிட்டு மச்சான் ஏ என்னடா இது கட்டியெல்லாம் பிடிக்கிறாங்க, இது நம்ம செட்டாக வரதுண்ணா, ஏ இதை பாடுற ஒரு விஷயம், நம்ம வந்து ஃபிலிம் ஷூட் முடித்தோம், ஏதாவது ஒரு அங்கீகாரம் நம்மளுக்கு தேவை, சம்மன் ஹேஸ் டு ஐடென்டிஃபை அஸ், அந்த ஐடென்டிஃபிகேஷன் இங்கே கிடைக்குது அப்படின்னா பண்ணுறதில் ஒன்றும் தப்பில்லடா, படம் கிடைக்கிற வரைக்கும் அப்படின்னு. ஏ இல்லைடா என்னடா அது வந்து கட்டி பப்ளிக்காக கட்டி பிடிக்கிறாங்க. சரி விடு, நான் வரல அப்படின்ட்டான். சரி நீ வரலன்னா ஓகே மச்சான், நான் இங்கே இருக்கிறேன் நான், எனக்கு வேறு ஒன்றுமே இல்லை, எனக்கு வேலை ஒன்றும் இல்லை. சரி நான் ஒரு 3 இயர்ஸ் அங்கே கண்டினியூ பண்ணி ஐ ஹேட் அ வெரி குட் ஜேர்னி தர் இந்தியா, ஃபேண்டாஸ்டிக் ஜேர்னி. இன்ஃபேக்ட் எனக்கு வந்து வாட் ஐ ஆம் டுடே அப்படின்னா இட்ஸ் ஐ வுட் அட்ரிபியூட் மோஸ்ட்லி டு சந்திரலேகா. ஏன்னா த எக்ஸ்போஷர் ஆஃப் மூவிங் வித் ஒரு 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 எப்படி சொல்கிறது, அது கோ எஜுகேஷன் ஸ்கூலில் படித்தா அந்த பசங்க ஒரு மாதிரி இருப்பாங்கன்னுவாங்கல்ல, அது வரைக்கும் ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபேமிலியில் இருந்தவங்க வந்து
ஹவு டு பிஹேவ் வித் பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் கல்ச்சர் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அதை கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1987 ஆகஸ்ட் மாதம் மாஸ்கோவில் வந்து வி பெர்ஃபார்ம்ட் இன் கிரெம்லின், கிரெம்லின் மாளிகையில் வந்து அது ஒரு ஒரு லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இருக்காது, என்னுடைய ஃபோட்டோவும் இருக்காதுல்ல. கிரெம்லின் மாளிகைக்குள்ளே ரஷ்யர் அல்லாத ஒரு குழு வந்து உள்ளே பெர்ஃபார்ம் பண்ணுறது அவங்க ரஷ்யன் ஹிஸ்ட்ரியிலே இருந்தால் ஃபஸ்ட் நாலே பேருக்கு தான் பெர்ஃபார்ம் பண்ணோம். யாருன்னா கோர்பச்சேவ், ரேசவ் கோர்பச்சேவ், ராஜீவ்காந்தி, சோனியா காந்தி. கிரேட். அப்போ வந்து ஷீலா டிக்ஷித் அவங்க வந்து ஐ திங்க் ஷி வாஸ் அன் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர். பிரணாய் ராய் இவங்கெல்லாம் வந்து ரிப்போர்ட்டராக வந்திருந்தாங்க அப்போது. ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்போஜர். அதுக்கப்புறம் ஜெர்மனி, அதுக்கப்புறம் வி வென்ட் டு லண்டன். தட் வாஸ் இது எல்லாமே வந்து எனக்கு லைஃப்பில் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தது. இது இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் சரி இது நம்மளுக்கு செட் ஆகாது, உருப்படியாக அதை பண்ணணுமேன்னும்போது தான் ஐ டிட் மை போஸ்ட் கிராஜுவேஷன் இன் டிப்ளமா இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். இதுதான் சார். அங்கேருந்து சம்மந்தம் இல்லாத இங்கே வந்துட்டீங்க. ஆமாம், ஏன்னா 28 ஆயிடுச்சு சித்ரா சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இது நடுவில் நாசர் கானுக்கும் டச் விட்டு போச்சு. ஒரு பாயிண்டில் என்ன பண்ண நான் இது மாதிரி டெய்லி அலையும் சார், டெய்லி அலைஞ்சிட்டு ஈவினிங் வந்து நம்ம அந்த பாண்டி பஜாரில் ஃபேமஸ் நம்மளுக்கு அக்கௌண்ட்லாம் கொடுப்பாங்களா சார், சமோசா டீன்னு இருக்கும், அந்த கடை பேர் மறந்து ஹோட்டல் பேர் மறந்து போச்சு, மிலிட்டரி ஹோட்டல் டீலக்ஸ், அந்த டீலக்ஸ் டீ சாப்பிட்டு அக்கௌண்ட் இது கொடுத்து வந்துருவோம். கோடம்பாக்கத்தில் வந்து ஹாலிவுட் ஹோட்டல், இங்கே தான் மீட்டிங் பாயிண்ட். அண்ட் த பியூட்டி என்னென்னா ஈவினிங்ஸ் வில் பி ஆல்வேஸ் ஒரு ஜோஷ், ஒரு எனர்ஜி இருக்கும் சார். ஏன்னா காலையில் ஃபுல்லாக அலைஞ்சிட்டு ஈவினிங் வந்து சரி ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாசிட்டிவ்னஸ் ஒன்று இருக்கும், அதில் வந்து நாளைக்கு நம்மளை கூப்பிட்டுருவாங்க, இது படம் இங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்படின்னு பிளான் இருக்கும். பட் மார்னிங்ஸ் ஆர் த மோஸ்ட் வர்ஸ்ட் டைம்ஸ் ஃபார் அ ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர் ஆர் அ ஸ்ட்ரகிளிங் ஆக்டர். இந்த காலையில் எழுந்து ஒரு வெறுமை இருக்கும் பாருங்கள், அது ரொம்ப கொடுமை சார். அது என்னென்னா இது இன்ஃபேக்ட் வந்து நான் சொல்கிறத வெக்கப்படல, ஏன்னா சில சமயம் இப்போவே கூட நம்மளுக்கு வந்து ரெகுலராக ஷூட்டிங் போயிட்டு ஒரு 20 நாள் வீட்டில் இருந்தோம்னா ஒய்ஃப் எழுந்து அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க, பசங்க எழுந்து ஸ்கூலுக்கு போவாங்க, அக்கம் பக்கத்தில் இவங்க வேலைக்கு போவாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு 2 நாள் 3 நாள்லாம் ஓகே. ஸோ அந்த ஒரு வெறுமை இதெல்லாம் சேர்த்து எனக்கு என்ன பண்ணிச்சு, நோ திஸ் இஸ் நாட் மை பிளேஸ். நாசர்கிட்ட கூப்பிட்டு சொன்னால் மச்சா நான் வந்து இனிமேல் சினிமாலாம் வேணாம், நான் பிஜி படிச்சுட்டு நான் ஏதாவது வேலைக்கு போய்க்கிறேன், எப்போயாவது ஆசை இருந்ததுன்னா நான் வந்து சொல்கிறேன், ஏதாவது படத்தில் ஒரு சீன் நடிக்கணும்னா நீ முடிஞ்சால் நான் வாங்கி கொடு நான் நடிக்கிறேன் அப்படின்னு. அவனை அப்படி போயிட்டான், அவனும் ஸ்ட்ரகிளிங் தான். என்ன எங்களுக்கு திரைப்பட கல்லூரியிலிருந்து வந்திருக்கோம்னா ஒரு என்ட்ரன்ஸ் கிடைக்கும் அவ்வளோதான். இதில் மணிவண்ணன் சார் ஒரு பெரிய ஒரு காமெடி, ஒரு வாட்டி 100வது நாள் பண்ணுறாரு, அப்போ தான் நாங்கள் எல்லாரும் போனோம், எல்லாம் ஒன்றா தான் போவோம் சார், யாருக்கு கிடைக்கிதோ கிடைக்கட்டோன்னு. போன உடனே மணிவண்ணன் சார் ஆஃபீஸ் உள்ளே வந்து விடலை எங்களை. அப்போ யாரோ ஒருத்தர் வந்தாங்க, எனக்கு யாரும் ஞாபகம் இல்லை, அவர் வந்து என்ன விஷயம் எதுக்காக பார்க்கணுன்னாங்க, இதை நாங்கள் திரைப்பட கல்லூரிலேருந்து வரோம், ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து ஆக்டிங் முடிச்சுட்டு வந்திருக்கோம், டைரக்டர் சாரை பார்க்கணும் அப்படின்னோடனே அந்த இன்ஸ்டியூட்ன்ற வார்த்தை அப்போ வந்து அப்போ காலகட்டத்தில் இருக்கிற டைரக்டர்ஸ்லாம் புதுசாக இருந்தது. சரி வர சொன்னார், சரின்னு நீ போட அப்படின்னா ஃபஸ்ட்டு போனேன் சார், போய் அந்த போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோவை கொடுத்து ஆக்டிங் கற்றுக் கொடுக்குறாங்களா அப்படின்னார் அவர். சார் ஆமாம் சார், ஆக்டிங் தே டீச் ஆக்டிங் தேர் அண்ட் யூனோ ஐ ஜஸ்ட் கம்ப்ளீட்டட், ஐ ஆம் எ கோல்ட் மெடலிஸ்ட். தமிழில் தானே சொல்லிக் கொடு, எனக்கு அவர் தெரியாது சார், அவர் வந்து அது வந்து பொடி வச்சு பேசுகிற விஷயம் தெரியாது, இல்லை தமிழில் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க சார், இங்கிலீஷில் பேசுகிறீங்க அப்படின்னாரு. சரி இல்லை சார், அது வந்து சரி சொல்லி அனுப்புற பின்னாடி அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னாரு. அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு போனால் இது வரைக்கும் வரல சார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு சார். சில கம்பெனியில் போனோம்னா என்ன பண்ணுவாங்க, ஐயோ நேற்று வந்திருக்கலாம் அவுட்டோர் போயிட்டாங்களே அப்படின்வாங்க. ஸோ நிறைய நடந்திருக்கு அந்த மாதிரி. நானும் நாசர், இவன் பப்ளு இருக்கான்ல பிருத்விராஜ், அவன், அதுக்கப்புறம் மீனாட்சி சுந்தரம், நாலு பேரும் போவீங்க? நாலு பேரும் போவோம், நாலு பேர் போவோம். ஒரு பாயிண்ட்ல வந்து எங்கள் வீட்டில் தாத்தா என்ட்ரன்ஸில் இருப்பார் சைதாபேட்டில், இந்த இவனுக்கு தான் வந்து அவங்க பேரனை கெடுக்கிறான்னு சொல்லிட்டு நாசர் வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, இனிமேல் வரவே கூடாதுன்ட்டார். அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு சிக்னல் ஒன்று வச்சுருக்கோம் சித்ரா சார், அவன் வாசலில் நின்றுட்டு அப்படின்வான், நான் வந்து பின்னாடி இருப்பேன் எங்கள் பாட்டி வீட்டில் அங்கே ஒரு போர்ஷனில், இது அவன் டொக்கனா நான் அப்படின்வேன், ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வெளியே வருவேன், நான் இங்கே கடைக்கு போயிட்டு வரேன் ஏதோ சொல்லிட்டு வந்துடும். இதை வந்து தாத்தா என்ன பண்ணிட்டார், கண்டுபிடிச்சிட்டேன், ஒரு 1 வீக் கண்டுபிடிச்சிட்டு நான் போகும்போது கையை பிடிச்சிட்டாரு, ஏவன் டொக்கன் அவன் கூப்பிடவுன்னு.
ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்னு. ஏன்னா அப்பா இல்லை சார், எங்கள் அப்பா வந்து இங்கே இருந்தார் பிலாயில் மத்திய பிரதேசில். அவனை கூப்பிட்டு இனிமேல் வீட்டு பக்கம் பார்த்து. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பிஜி முடிச்சுட்டு, பிஜி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாசரமே நானுமே வெயிட்டராக ஒர்க் பண்ணேன் சார். மத்ஸ்யா ஹோட்டல் இருக்குல்ல, அங்கே வந்து வெயிட்டராக ஒர்க் பண்ணோம் ஒரு ஐ திங்க் வி ஒர்க் ஃபார் ஒன் இயர் ஆர் டூ இயர்ஸ். ஏன்னா அந்த ஸ்டில்ஸ் எடுக்கிறதுக்கு காசு இல்லை எங்களுக்கு. ஸோ அங்கே ஒர்க் பண்ணோம்னா டிப்ஸ் அந்த காசு வரும்ல, மார்னிங் 6 to 3 ஷிஃப்ட்டு இல்லைனா ஈவினிங் 3 to 12 ஷிஃப்ட். அதை முடிச்சுட்டு அந்த டிப்ஸ் வர காசை சேர்த்து ஃபோட்டோ எடுத்து அது பின்னாடி கம்பெனியாக போகிறோம். கடைசி ஸ்டாப் வந்து பாலச்சந்தர் சார் ஆஃபீஸ். அந்த உள்ளே விடமாட்டாங்க, அந்த சவுத்தில் உட்காந்துப்போம் லைனாக. கேபி சார் வந்தார்னா நம்மளை பார்த்தார்னா போதும் அப்படின்ற ஒரு ஃபீல் தானே அப்போது. ஏன்னா பாரதிராஜா சார் பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து ஹீரோயின்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சார், இதெல்லாம் படிச்சுதான் எங்களுக்கு. அதனால் சரி நம்மளை பார்த்தா கூட நம்மளுக்கு எதாவது சான்ஸ் கிடைக்கணும். 2 வருஷம் அவர் கண்ணில் படலை. நான் சொன்னேன், நான் சார் இல்லைடா ஐ வில் ஜாயின் சம்வேர்னு. ஐ ஜாயின் இன் அப்பல்லோ. அவனுக்கு ஐ திங்க் ஹி காட் அ பிரேக் இன் கல்யாணகரி. தலைவாசல் படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட நடித்த அனுபவத்தை சொல்லுங்க. சாகடிச்சுட்டு அந்த அவருடைய பாடியை எடுத்துகிட்டு போகும்பொழுது ஷார்ட் கட் சொல்லி இறக்கும் பொழுது ரொம்ப வலிக்குது இல்லை, ரொம்ப வெயிட் இல்லை நான் அப்படின்னாரு. நடிக்க வந்த ஆண்டிலேயே கமல்ஹாசனோட தேவர பகவான் படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது, எப்படி இருந்தது அந்த அனுபவம்? சிவாஜி சார் டெத் சீனு, டெத் சீனில் நான் வந்து கொல்லி வைக்கணும், என்னை வந்து வடிவேலு பிடிச்சிட்டு வந்து இறக்குறாரு, நான் கீழே விழுந்துடுறேன். அந்த படப்பிடிப்பின் போது சிவாஜியை முதல் முதலாக நீங்கள் சந்தித்த போது சிவாஜி என்ன சொன்னார்? என்ன பண்ணுற அப்படின்னா, இதில் நான் முத்துவேல நடிக்கிறப்பா, மூத்த பையனா, என்ன பண்ணுற? அப்போ நான் வந்து பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.